குடும்ப
குடும்பத்தினுடைய கண்ணியமும் தடுக்கிறது. இப்படிப்பட்ட வறுமை நிலையில் இருப்பேர். இப்படி முதுமையில் இருப்பவர்களை, தனிமையில் இருப்பவர்களை, வறுமையில் இருப்பவர்களை அடையாளம் கண்டு பராமரிக்க வேண்டியதும் பரிவு காட்ட வேண்டியதும் நம் மீது கடமை. திருக்குறானில் ஒன்றிரண்டல்ல, பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான், பெற்றோர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லா உறவுகளும் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், ஆதரவற்ற தீம்புகள் பரிவு காட்டப்பட வேண்டியவர்கள், அதே போல ஏழைகள் மிக அதிகமாக பரிவு காட்டப்பட வேண்டியவர்கள். அங்கங்கே சில பேருக்கு பரிவு காட்டுவது என்பது இருந்தாலும் நிறைய அதிலே பாராமுகங்கள் சமீப காலங்களில் குறிப்பாக பொருளாதாரத்தை மையப்படுத்தி நகருகிற உலகத்தில் எத்தனையோ உறவுகளை, எத்தனையோ பெரியவர்களை, எத்தனையோ எத்தீம்களை, எத்தனையோ ஆதரவற்றவர்களை, ஆதரிக்க வேண்டியவர்களை கொஞ்சம் புறந்தள்ளி விட்டு போய் கொண்டிருக்கிறது உலகம். வருத்தத்திற்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் பரிசீலனைக்கும் உரியது இந்த விஷயம். ஆதரவற்றவர்களை அணைத்துக் கொள்ளுதல் என்பது, ஆதரவற்றவர்களை அரவணைத்து செல்லுதல் என்பது அல்லாஹ் தனது சுன்னத்தாய், தனது தரீகத்தாய் அல்லாஹ் சொல்லுகிறார். முதன் முதலாய் வகிவந்த போது ஐந்து வசனங்கள் மட்டும் இறங்கியதற்கு பிறகு நீண்ட நாட்கள் வகிவரவில்லை. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பு இல்லை. ஜிப்ரீல் வகி கொண்டு வரவில்லை. வாய்ப்பை பயன்படுத்திய மக்கத்து காபிர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், முஹம்மதை அவருடைய இறைவன் கைவிட்டு விட்டான், கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டான், அவ்வளவுதான், முஹம்மதுக்கு இனி ஆள் இல்லை, வானத்தில் இருந்து எந்த வகையும் இனி அவருக்கு வராது என்று கிளப்பப்பட்ட போது இறங்கிய சூரா தான். தொடக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான், மா வத்தழக்க ரப்புக வமங்கல, உன் ரப்பு உம்மை கைவிடவில்லை, உம் ரப்பு உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வரிசையாக சொல்லுகிறான், உங்களை எப்படி அவன் கண்டுகொள்ளாமல் விடுவான். அலம் யஜித் கயதீமன் ஃபஹாவா, நீங்கள் ஆதரவற்றவராக எத்தீமாக இருந்த போது உங்களை அரவணைக்கவில்லையா? நீங்கள் வழி தெரியாமல் இருந்த போது உங்களுக்கு நல்ல வழியை காட்டவில்லையா? கையில் செலவுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த போது உங்களை செல்வ செழிப்பை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? நாளிதமே நீங்கள் எந்த காலத்திலும் எத்தீம்களை விரட்டி விடாதீர்கள், நீங்கள் ஆதரவற்றவர்களை விரட்டி விடாதீர்கள், தேவைக்காக கைகளை நீட்டுகிறவர்களையும் அதட்டி விடாதீர்கள் என்கிற பத்துஹாவின் வசனங்கள் ஒரு நீண்ட வகையின் இடைவெளிக்கு பின்னால் எங்கே வகி வராதோ என்கிற அச்சத்தின் உச்சியில் எல்லாரும் இருந்த போது அன்னலாரை மட்டுமல்ல ஈமான் கொண்டவர்களை எல்லாம் மனம் குளிரும் அந்த ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தார். முதன் முதலாக வரக்கூடிய வகையிலேயே அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லுவது, நான் அனாதைகளை ஆதரிப்பவன், நான் ஆதரவற்றோரை அணைத்துக் கொள்பவன், நான் இல்லாதவருக்கு கொடுப்பவன், நீங்கள் யாரும் யாசிப்போரை விரட்ட வேண்டாம், ஆதரவற்றோரை அதட்ட வேண்டாம் என்றுதான் திருக்குர்ஆனுடைய முதல் வகி வருகிறது என்று சொன்னான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்காவுக்கு பின்னாலே இறங்கக்கூடிய வகி வருகிறது என்றால் இஸ்லாம் ஆதரிக்கிற மார்க்கம், ஆதரவற்றவர்களை ஆதரிக்கிற மார்க்கம், கண்டுகொள்ளாமல் விடப்படுபவர்களை அரவணைக்கிற மார்க்கம், இல்லாதவர்களுக்கு வழங்குகிற மார்க்கம் என்றெல்லாம் இதற்கு பெயர். இஸ்லாமியர்களுடைய பால பாடத்திலேயே நபிமொழிகள் போதித்த ஒரு பாடம், பூனையை வேதனைப்படுத்தியதால் ஒரு பெண் நரகம் போவாள், தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுப்பதால் ஒரு தவறான வழிநடத்தை உள்ள பெண் கூட சுகுணம் போவாள் என்பது நாம் பாலகாலத்தில் இருந்து கேட்டும் படித்தும் வருகின்றோம். அப்படிப்பட்ட ஆதரவு கரம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் முஸ்லிம்கள். குறிப்பாக அல்லாஹ் உத்தரவிடுகிற பெற்றோர்கள், உறவுகள், ஆதரவற்ற எத்தீம்கள், அதற்கு பிறகு வறியவர்கள், பரிவு காட்டப்பட்ட
கஷ்டப்பட வேண்டியவர்களை மீண்டும் மீண்டும் ஒரு முறை இருமுறை இல்லாமல் பல முறை இறைவன் நற்காரியங்களை பட்டியலிடும் போதெல்லாம் இவைகளை சொல்லுவதற்கு அல்ல, தவறவில்லை. பெற்றோர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கலாம், பணிவிடை செய்ய வேண்டும், கண்ணியம் தர வேண்டும், சொல்லால் செயலால் அவர்கள் காயப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும், அவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும், அதட்டியோ அதிர்ந்தோ பேசாமல் இருக்க வேண்டும், காலமெல்லாம் அவர்களின் பணிவிடையில இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி உங்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுக்கு பருவ அல்ல ரைட்ஸ் உண்டு. அவர்களுக்கு நம்முடைய பொருளிலிருந்து அவர்களுக்கு பங்குண்டு, கடமை உண்டு. இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிற ஒரு நபிமொழி, நபிச்சோழர் சுராக்கத்து பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் அப்படியே வந்து சொல்லுவார், அநேகமாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பல பேரின் என்ன ஓட்டத்தை பிரதிபலிப்பது போன்று இருக்கிறது. அன்றே அவர் கேட்டார், என்ன கேட்டார், எனக்கும் மனைவி உண்டு, எனக்கும் மக்கள் உண்டு, ஆனால் என் தகப்பனார் என்கிட்ட காசு கேட்கிறார் என்று வந்து சொன்னார். யார சொல்லலாம், இன்னலி சௌஜத்தன் மாவாலது, எனக்கும் மனைவி உண்டு, எனக்கும் மக்கள் உண்டு, ஆனால் வயதான என் தந்தை என்னிடத்தில் காசு கேட்கிறார் என்று சொன்ன போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்தவமாலுக லியபீக, நீயும் உன்னுடைய காசு பணங்களும் ரெண்டுமே உன் தந்தைக்கு சொந்தம். அந்த பமாலுக்கலி அபீக, நீயும் உன் தகப்பனாருக்கு சொந்தம். ஒமாலுக்கலி அபீக், உன்னுடைய காசு பணங்களும் உன் தகப்பனாருக்கு சொந்தம். அப்படியானால் உன் பணத்தை எடுப்பதில், உன் பணத்தை பயன்படுத்துவதில், உன் பணத்தை அனுபவிப்பதில், உன் பணத்தை கேட்டு உரிமையோடு பெறுவதில் உன்னுடைய தகப்பனாருக்கு பங்குண்டு என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க அப்படி சொல்லிட்டு பெற்றோரை பார்த்து இந்த பக்கம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோர்களே குடு மின் கஸ்பியா உலாதிக்கும், உங்கள் மக்களின் சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் தாராளமாய் சாப்பிடுங்கள். காரணம், உங்கள் மக்கள் சம்பாத்தியம் அல்ல, உங்கள் மக்களே உங்களின் சம்பாத்தியம் என்று சொன்னார்கள். மக்கள் சம்பாதிக்கிற காசு இவர் எடுக்கலாமாங்கிறது கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா, அந்த மக்களே இவருடைய சம்பாத்தியம் தான் என்று பேசுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு பணத்தை பிரதானப்படுத்துகிற உலகத்தினுடைய ஓட்டத்தில் இன்றைக்கு நடப்பது கண்ணியம் செய்யலாம், ஏதோ மரியாதையெல்லாம் கொடுக்கலாம், நமக்கு ஒன்றும் மக்க உண்டையெல்லாம் இருக்கு, வாய் பயிரெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கிறப்ப நாம எங்கே அவங்களுக்கு கொடுக்கறது என்று நினைக்கிற இந்த பொருளாதார சிந்தனை உடைய உலகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் நீங்கள் பரிவு காட்ட வேண்டும் என்று பட்டியலிடுகிற பட்டியலில் முதலில் இருப்பவர்கள் பெற்றோர்கள், அதை அடுத்து சொந்த பந்தங்கள். எந்த சொந்தமாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் நாம யோசிச்சோம்னா போதும், நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தத்துல யாரு ஆக பலவீனமா இருக்கா, அந்த ஒரு குடும்பத்தை நீங்கள் தத்தெடுத்தால் அல்லாஹ்வுக்கு இந்த மண்ணில் அதை விட பிரியமானது வேறொன்றுமில்லை. முதன் முதலாய் சம்பாதிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியூர் வியாபாரத்துக்கெல்லாம் போய் மார்க்கெட்டில் சந்தையில எல்லாம் வியாபாரம் செஞ்சு ஷாம் தேசத்துக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி கையில் காசு வந்துருச்சு. ஒன்றாக ரெண்டு பேர் வியாபாரம் செய்தார்கள், ரசூலுல்லாவும் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹுன். ரெண்டு பேருக்கும் ஒன்று ரெண்டு வயது தான் வித்தியாசம், சம காலம் உடைய வயதுடையவர்கள் ரெண்டு பேர். ரெண்டு பேரும் சம்பாதித்து கை நிறைய சம்பளத்தை அள்ளி கொண்டு வருகிற போது, நல்லவேளை இன்றைய காலம் இல்லை, அது ஒரு பொற்காலம், ரசூலுல்லாஹ் தான் கேட்டார்கள், சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறனா ஏதாவது சொந்தத்திற்கு செய்யலாமே என்று பேசுகிறார்கள். அப்போது பேச்சு வருகிறது, நம்முடைய பெரிய தந்தை அபூ தாலிப் நிறைய மக்களை பெற்று வைத்திருக்கிறார், ஆனால் காசு பணம் கையில் இல்லை, ஏன் அந்த குடும்பத்தில் போய் நம்முடைய காசை செலவழித்தால் என்ன என்று யோசிக்கிறார்கள் ரெண்டு பேரும். சரி வா போகலாம் என்று போய் அபூ தாலிப் அவர்களிடத்தில் பெரிய தந்தையிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களின் பெருமுயற்சியால் நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம், இறைவன் எங்களுக்கு சந்தை வியாபாரத்தில் ஏராளமான லாபம் தந்திருக்கிறார், உங்களுடைய மக்களில் யாருக்காவது செலவு பொறுப்பேற்றை ஏற்று நாங்கள் அதை செலவழித்துக் கொள்ளுகிறோம், நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் நிதி சுமையில இருந்து விடுதலையாகி விடுங்கள் என்று கேட்கிறார்கள். தாராளமாக செய்யுங்களேன், இதுதான் இந்த பசங்க என்று சொல்லி அவர்கள் பெற்ற அநேக மக்களை காட்டுகிறார்கள்.
அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வந்து போய் ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சி இவரை நான் பார்த்துக்கிறேன் என்று பிடித்தார்கள். அதாவது நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அலி ரதியல்லாஹு அன்ஹுவின் கையை பிடித்தார்கள். இவரை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆக பாலிய பருவத்தில் ஒரு குழந்தையாக இருந்த போதே ரசூல் தோள் மீது கை வைத்து விட்டார்கள். காலம் முழுக்க அலி ரதியல்லாஹு அன்ஹுவை பராமரித்தார்கள். திருமணம் செய்து வைத்ததிலே இருந்து தங்கள் மகனையே தந்ததிலே இருந்து அலி ரதியல்லாஹு அன்ஹுவுடைய அத்தனை பொறுப்பும் ரசூலுல்லாஹ்வுடைய. ஏதாவது காசு பணம் வருகிற போது உறவுகளிலே இருக்கிற குடும்பத்தை போய், அதுவும் கஷ்டத்தில் இருக்கிற அவர்களை போய் கை கொடுத்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்து தூக்கிவிட வேண்டும் என்கிற சிந்தனையை, யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதாரத்தில் ஓரளவு வரக்கத்தை தந்திருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த செய்தியை தங்களின் முதல் சம்பாத்தியத்திலேயே உலகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். உறவுகளில் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட ஆனால் பரிவு காட்டப்பட வேண்டிய பட்டியலில் ரொம்ப முக்கியமானவர்கள், கணவனை இழந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழுகிற மனைவிமார்களும், மனைவிமார்களை இழந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழுகிற கணவன்மார்கள், கிட்டத்தட்ட இவர்களும் எத்தீவுகளைப் போலத்தான். வார்த்தைகளிலே சொல்லி அந்த ரணத்தை வர்ணிக்க முடியாது. ஒருவனின் மனைவி இறந்து விட்டால் தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு பெரிய இருட்டாக இருக்கிறது, இந்த உலகம் எவ்வளவு பெரிய சூன்யமாக இருக்கிறது. அது கணவனை இழந்து நிற்கிற பெண்ணுக்கும் பொருந்தும், பெண்ணை இழந்து நிற்கிற மனைவியை இழந்து நிற்கிற கணவனுக்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் உகது போர்க்களத்திலே நாயகம் ரத்தம் வர அடிவாங்கி அடிபட்ட அந்த நாள் கூட வரலாற்றில் அவ்வளவாக ரணத்தை ஏற்படுத்தவில்லை. தாயிஃபிலே அடிபட்ட நாட்கள் கூட அவ்வளவு ரணம் அல்ல. ஆனால் கதீஜா அம்மா இறந்த அந்த ஆண்டுக்கு பெயர் ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்று பெயர். ஹிஜ்ரி ஆண்டு என்பது போல், யானை ஆண்டு என்பது போல், ஒவ்வொரு பெயர் இருப்பது போல, மனைவியை இழந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் நின்ற அந்த ஒரு வருஷ காலம் வரலாற்றிலே அது ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு. ஏனென்றால் மனைவியை இழந்ததற்கு பின்னாலே வாடுகிற கணவனுடைய வாழ்க்கை ரொம்ப இருட்டான. ஓரளவு அனுசரிக்கிற பரிவு காட்டுகிற குடும்பத்தினர் இருந்து விட்டால் கூட பிரச்சனை இல்லை. சில நேரம் மனைவிக்கு பின்னால் அந்த குடும்பம் இவரை சுமையாக பார்க்கிற போது எப்போது மௌத்து வரும் என்கிற எதிர்பார்ப்பில் நிறைய பேர் மனைவியை இழந்தவர்கள். அதனால் தானோ என்னவோ நம்முடைய நாட்டுக்கு உட்பட பல்வேறு வழக்கங்களில் மனைவி முதல்ல போகாம கணவன் முதல்ல போயிடணும், ஏன்னா மனைவி போயிட்டா இங்கே வாழ்க்கை சூன்யமாகிவிடும். இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளுகிற ஓரளவு நடுத்தர வயதாக இருந்து விட்டால், அப்படி ஒரு மறுமணம் நடந்து விட்டால் கூட பாரம் குறையலாம். ஆனால் தள்ளாடுகிற வயதில் மனைவியை இழந்ததற்கு பின்னால் இங்கே ஒரு வயதான கணவன் படுகிற பாடு, அவன் நித்தமும் நித்தமும் அனுபவிக்கிற வாழ்க்கையின் வழிகள் சொல்லுக்குள் எழுத்துக்குள் வர்ணனைக்குள் பேச்சுக்குள் அடங்காது. அதனால்தான் ஒரு தீரமான தாக்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் 25 வருஷம் மனைவியாக இருந்த கதீஜா அம்மா ஏற்படுத்தி விட்டு போனார்கள். அவங்க வஃபாத் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் யார் கதவை தட்டினாலும் கதீஜா அம்மாவுடைய சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க கதவை தோறார், கதீஜா அம்மாவுடைய உறவினர்கள் வந்திருப்பாங்க கதவை தோறார் என்று ஒரு குழம்பல் ரசூலுல்லாஹ்விடம் இருந்தது. வீட்டில ஏதாவது நல்ல குழம்பு வைத்து விட்டால், ஆடு அறுத்து விட்டால் கதீஜாவின் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் முதலிட கொடுத்து விட்டுத்தான் உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள் என்பது நீக்க முடியாத நினைவாக ரசூலின் உள்ளத்திலே அந்த கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருந்தார்கள் என்பதற்கு அர்த்தம். காலமெல்லாம் கதீஜா அம்மாவினுடைய குடும்பத்தவர்கள் மேல், நண்பர்கள் மேல், அவரோடு பழகியவர்கள் மேல், அவரோடு பார்த்தவர்கள் மேல், கதீஜா அம்மாவின் பக்கத்து வீட்டுகளின் மேல், எல்லாத்து மேலையும் கட்டுக்கடங்காத பிரியம். காரணம், கல்வை விட்டு உலகத்தை விட்டு அந்த பெண் போய்விட்டாலும், அந்த அம்மையாரை போய்விட்டாலும், கல்வை விட்டு அகல முடியாத அந்த பிரியம். பொதுவாக ஒரு மனைவியின் இழப்பு என்பது ஒரு மனிதனுக்கு அப்படித்தான். மனைவி நீங்கள் நினைப்பது போல ஏதோ அவள் வாழ்க்கைக்கும் தாம்பத்தியத்திற்கும் மட்டும்தான் என்றல்ல, அவள் ஒரு இரண்டாவது தாய்.
மனைவி என்பவன் ஒரு இரண்டாவது தாய். ஒரு தாய் போகிற போது ஏற்படும் தாக்கத்தை விட இவனின் வாழ்வின் எல்லாமுமாக இருந்தவள் மனைவி. அவள் நகருகிற போது என்னுடைய வாழ்க்கை மிக இருட்டாகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அப்படி மனைவிகளை இழந்து வயதானவர்களாக இருக்கிற நிறைய பெரியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அல்லது உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். பரிவு காட்டப்படாமல் அவர்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்பது ரொம்ப கடுமையான. சொல்ல போனா கணவனை இழந்த தாயும் நிறைய கஷ்டப்பட்டாலும் மகள் வீட்டிலே கொஞ்ச நாள், மகன் வீட்டிலே கொஞ்ச நாள், பேர குழந்தையோடு கொஞ்ச நாள் என்று வீட்டு கனவுக்குள்ளே முடைந்து விடுகிற அவளின் வாழ்க்கையை விடவும், அவள் அனுபவிக்கிற வழிகளை விடவும் மனைவியை இழந்த கணவன்மார்களுடைய வழி அதிகமான. அதனால் தான் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்று திருமணம் செய்தார்கள். உடல் தேவைக்காக அல்ல, வாழ்க்கையே வெறுத்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நம்மை சார்ந்து நிற்கிற, நம்மை பார்த்து கொண்டுகிற, நம் மீது பரிவு காட்டுகிற ஒரு மனைவி வேண்டும் என்று அவர்கள் எடுத்து தீர்க்க மன முடிவு அதல்ல. நாம் பரிவு காட்ட வேண்டிய பட்டியலில் இன்னொரு முக்கியமானது இதே இதுதான். கணவனால் தலாக்கு விடப்பட்ட பெண்கள், மறுமணம் செய்யாமல் இருப்பவர்கள், அதே போல கணவன் வஃபாத்தாகி மக்களோடு காலம் நடத்துகிற தாய்மார்கள், இவர்கள் அனுபவிக்கிற வழிகளும் ரணங்களும் சொல்லி மாறாது. அதிலேயும் கணவனில்லாமல் ஒரு பெண் இருக்கிறாள் என்கிற போது மிருக குணம் படைத்த சில பேர் தங்களின் இச்சையை தீர்த்து கொள்ள இது வடிகாலாக இருக்கலாமோ என்ற முனைப்பு இருக்கிறதா இல்லையா? சமுதாயத்தில் அவர்கள் பாதுகாப்பற்று வாழுகிறார்கள், ஒரு பெரிய போராட்டத்திற்கு இடையிலே வாழுகிறார்கள். கணவன் தலாக்கு விட்டு விட்டான் என்று சொன்னால், கணவர் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால், ஏன் தன்னுடைய மனோ இச்சைக்கு நாம் இவளை பயன்படுத்தக்கூடாது என்கிற தவறான எண்ண ஓட்டம் மனித குலத்தில் பரவலாக காணப்படுகிற போது அவள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நொடியும் மிகப்பெரிய நரகமாக அவளுக்கு கழிகிறது. இந்த மாதிரி கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற இவர்கள் மீதுதான் இந்த உம்மத்து அதிகம் பரிவு காட்ட வேண்டும். அதுவும் இந்த சமுதாயம் கணவன் இழந்த பெண்களை படுத்துகிற பாடு இருக்கிறது. நல்ல காரியங்கள்ல அவங்களை முன்னாடி நிறுத்துறது இல்லை. கல்யாணத்துக்கு மணப்பெண்ணுக்கு முன்னால் வாழ்த்து நடக்கிற போது, கல்யாணம் நடக்கிற போது அவளை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்துவதில்லை. சுபகாரியங்களில் அவள் முன்னாலே வந்தால் அவளை வேறு மாதிரி பார்ப்பார்கள். சொல்ல போனால் இந்த நாட்டில் ஆம்பளையை தூக்கி விட்டவோ என்றவளுக்கு சத்தமில்லாமல் இறைவனுடைய விதியை மீறுகிற ஒரு வார்த்தையால் அவள் கொல்லப்படுகிறாள். ஒரு கணவனை இழந்த பெண் மர்மணம் இல்லாமல் இருக்கிற போது அவள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற வழிகள் ஏராளம். இது போன்ற பெண்கள் நம்முடைய குடும்பங்களிலே இருந்தால் தயவு செய்து அவர்கள் மீது பரிவு காட்டுவதன் மூலம் அல்லாஹ் என்ற அன்பத்தை உங்கள் குடும்பத்துக்கு இழுத்து கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு கண்டுகொள்ளப்படாத, இன்னும் சொல்ல போனா மார்க்கம் சொல்லுகிற அந்த விஷயத்தை செய்யாததால் ஏற்படுகிற விளை, ஓரளவு ஒரு நடுத்தர வயதாக இருந்துவிட்டால் கூட திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்கிற விதவைகளின் மறுமணம், கைம்பெண் மறுமணம், தலாக்கு விடப்பட்ட பெண்ணிற்கான இரண்டாவது நிக்கா அல்ல பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு பாவத்தை கூட பார்க்கப்படுகிறது. அவர் ரெண்டாவது பண்ணிக்கிட்டாராமா, அந்த புள்ள ரெண்டாவது கட்டிக்கிச்சாமா என்பது இங்கே ஒரு பெரிய பாவத்தை போல் மார்க்கம் அனுமதிக்கிறது. மார்க்கம் அதற்கு தீர்வு சொல்லுகிறது, அதுதான் தீர்வு. அதனால் தான் இந்த உலகத்தின் ஆகப்பெருந்தலைவர் தன் முதல் கல்யாணத்தை விதவையிலே துவக்குகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்பனைக்கு யோசித்தால் கூட பயமாக இருக்கிறது. ரசூலுல்லா கதீஜா அம்மையாரை திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் ஆயிரக்கணக்கான விதவைகளின் வாழ்வு கேள்விக்குறியாயிருக்கும். ரசூலுல்லா செய்ததற்கு பின்னால் அங்கே ஏற்பட்ட மாற்றம் என்ன தெரியுமா? எல்லாரும் விதவைகளை மனம் முடித்தார்கள். ஒன்று, தலாக்கு விடப்பட்ட பெண்களை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை, விட்டுவிட்டு கணவனால் ஓடி போய் விடுகிற கணவன்மார்களுடைய மனைவிமார்களை, அல்லது மௌத்தா போன கணவன்மார்களின் மனைவிகளை திருமணம் செய்ய ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் போதும் நிறுத்துங்கப்பான்னு ரசூலுல்லா சொல்லுகிற அளவுக்கு ஆகிவிட்டதல்லவா? ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு விதவையை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தப்போ இவ்வளவு சின்ன வயசு சஹாபி, இள வயது துடிப்பு, நீ ஏன் ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் செய்ய வேண்டியது தானேன்னு கேட்டுட்டு
அல்லாஹ்வுடைய தஸவ்வுஜு மீக்கரன் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சிருக்க கூடாதா என்று அவரிடம் கேட்டு விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தன் குடும்ப சூழ்நிலைகளை, பெற்றோர் இல்லாமல் தனக்கு இருக்கிற வயதுக்கு வந்த சகோதரிகளை பார்த்து கொள்ளுகிற தாய் வேண்டும், எனவே நான் மனமுடித்தேன் என்றெல்லாம் காரணம் சொன்னார்கள். பல பேரிடத்தில் இப்படி கேட்க வேண்டி வந்தது, ஏன் எல்லாம் விதவையை திருமணம் செய்கிறீர்கள், கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கன்னி பெண்களையும் கண்டுகொள்ளலாமே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை உலகத்தில் கைப்பெண் வருமான விஷயத்தில் ஒரு மதத்திற்கு ஒரு மார்க்கத்திற்கு ஏற்பட்டதென்றால் அது இஸ்லாமிற்கு மட்டும்தான் என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கைவிடப்படும் உறவுகளை கொஞ்சம் அதிகம் பரிவு காட்ட சொன்னார்கள். பெருமாஜாவிலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மகள், உன்னுடைய மகள் போன இடத்தில் வாழ முடியாமல் கைவிடப்பட்டு அவள் திரும்ப உன்னிடத்திலே வருகிறாள். ரசூலுல்லாஹ்வின் வாக்கியம் கவனியுங்கள், அலா உனப்பிவுக்கும் அலா அஃதலி ஸதகா, உலகத்தின் ஆக சிறந்த தர்மம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, உங்களுடைய மகள் வாழ முடியாமல் திரும்பி வருகிறாள், உன்னை தவிர அவளுக்கு சம்பாதிக்க வேறு ஆள் யாரும் இல்லை என்கிற போது நீ அந்த பெண்ணுக்கு சம்பாதித்தால் இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த சதக்கா நீ தான் செய்திருக்கிறாய் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு ஒரு விதவையா, ஒரு பெண் விதவையாகவோ தலாக்கு விடப்பட்டோ கணவர் இழந்ததற்கு பின்னாலோ ஒரு வீட்டுக்கு வருகிற போது அவள் எவ்வளவு பெரிய சுமை கருதப்படுகிறாள் என்பது யோசிக்கிறோம். நிறைய ரணங்கள் மிகுந்த வாழ்க்கை அது. இது போன்றவர்கள் தான் மிக அதிகமாக பரிவு செய்யப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு திருமணம் கதீஜா அம்மையாரோடு மணமகனை அறிமுகம் செய்து பேசிய பெரிய தந்தை அபூ தாலிப், இவர் நண்பன் உள்ளவர், குணம் உள்ளவர், நல்ல மாப்பிள்ள அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசக்கூடிய அபூ தாலிப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், இதோ இந்த மாப்பிள்ளை இந்த மக்காவில் இருக்கிற அத்தனை எத்தீம்களுக்கும் இவர்தான் அரவணைப்பவர், இந்த மக்காவில் இருக்கிற அத்தனை விதவைகளுக்காக இவர்தான் கொடுப்பவர், கொடுத்து உதவுபவர், அவர்களை பாதுகாப்பவர். ஒரு ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு உள்ள அவருடைய என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் பேசக்கூடிய அபூ தாலிப் சொல்லுகிறார், எங்கள் மாப்பிள்ளை இந்த ஊரில் எத்தீம்களுக்காக வாழுபவர், இந்த மாப்பிள்ளை இந்த ஊரில் எங்கள் விதவைகளுக்காக அவர் சம்பாதித்து தருபவர் என்றெல்லாம் சொல்லி ரசூலுல்லாவுக்கு தகுதியாக சொல்லுகிறார்கள் என்றால், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சமூகத்தால் கண்டுகொள்ளப்படாமல் இன்றைக்கு காசு பணத்திலே மையப்படுத்திய நகர்கள உலகத்தில் நிதி சுமையை காரணம் காட்டி பரிவு காட்டப்பட வேண்டிய உறவுகளை எல்லாம் தள்ளி வைக்கிறார்களே, இந்த பரிவு இன்றைக்கு உலகத்திற்கு மிக அவசியமாக தேவை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாம், எத்தீம் என்பதற்கு என்ன அர்த்தம்? நாம் அரபி அகராதியை பார்க்கிறோம், அங்கே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, அல் யதீமு துலக்கம் அல மன் ஃபக்கத அபாஹு கபிலன் போலோ, பருவ வயசுக்கு முன்னால தகப்பனார் இறந்து போனவங்களுக்கெல்லாம் யதீம்னு பேரு அப்படின்னு இருக்கு. பருவ வயதிற்கு முன்னால் யாருக்கெல்லாம் தந்தை இல்லையோ அவங்களுக்கு யதீம்னு பேரு. இதுவே விலங்கினங்கள் மிருகங்களாக இருந்தால், அந்த மிருகங்களாக இருந்தால் தாய் இறந்து விட்டால் அதுக்கு எத்தீம்னு பேரு. ஆடு மாடு பூனை நாய் இதுலாம் வந்து தாய் போயிட்டா எத்தீம்னு பேரு என்று சொல்லி விட்டு எழுதுகிறார்கள். ஒக்கது யுத்துல போகாதா மண் ஃபுகிதத் ஜௌஜத்துகு அவ் ஃபுகித ஜௌஜுஹா, யாருக்கு மனைவி இறந்து போய் கணவன் மட்டும் இருக்கிறானோ அல்லது யாருக்கு கணவன் இறந்து போய் அந்த மனைவி மட்டும் இருக்கிறாளோ அவளையும் எத்தீம் என்று சொல்லலாம் என்று எழுதுகிறார்கள் என்றால், இந்த சமுதாயத்தில் எத்தீம்கள் என்பது நாம் சும்மா மட்டமா சொல்லுவது போல் அனாதை சிறுவர்கள் மட்டுமல்ல, கணவன் இறந்ததற்கு பின்னால் நாட்களை போராடி நகர்த்தி கொண்டிருக்கிற மனைவிமார்களும், மனைவிமார்கள் இறந்ததற்கு பின்னால் மனைவி இருந்தபோது உள்ள பராமரிப்பெல்லாம் கிடைக்கவில்லையே என்கிற மனஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன்மார்களும் எத்தீம்கள் தான். திருக்குர்ஆனில் எத்தீம்களை கவனிக்க வேண்டும் என்று என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் இவர்களுக்கும் பொருந்தும் என்பதை நாம் இந்த இடத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் இது போன்ற எத்தீம்களை
இது போன்ற உறவுகளிலே புறக்கணிக்கப்பட்டவர்களை, குறிப்பாக முதுமையில் இருப்போர், தனிமையில் இருப்போர், வறுமையில் இருப்போர், இவைகளெல்லாம் பரிவு காட்டப்பட வேண்டியவர்கள் என்பதை உபகாரம் மிக்க மார்க்கம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய குடும்பங்களில் இந்த சூழ்நிலைகளில் யாரையெல்லாம் நமக்கிடையிலேயும் நம்முடைய உறவுகளுக்கிடையிலேயும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்களின் மீது பரிவு காட்டுவோம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்து அருள்வாளிப்பானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாதவாக்கம் தரி.